கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, நம்முடைய பன்னிசை வித்தகர்கள் என்கின்ற தமிழ் கவிதை இசைப்பயணம் இன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டுக்கு வந்திருக்கிறது. இந்த 19ஆம் நூற்றாண்டு வரை கலித்தொகையிலிருந்து துவங்கி நம்மை அழைத்து கொண்டு வந்திருப்பவர்கள் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கனார் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இசைத்துடுப்பு அசைத்து கொண்டிருப்பவர் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். வணக்கம். உங்கள் சார்பில் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் கூறி இன்றைக்கு நாம் யாரை சந்திக்க இருக்கிறோம் என்றால் கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்களை. 1811 1881 ஆண்டு வரை வாழ்ந்தவர் என்று வரலாற்று குறிப்பு சொல்கிறது. 70 வயது வரை வாழ்ந்தவர், பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர், சிவனை வழிபட்டு வாழ்ந்தவர் என்றெல்லாம் அவருக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. அவருடைய நரஸ்துதி பண்ணாதவர், எந்த மனிதரையும் பாடுறதில்லை, ஒரே ஒருத்தர் பண்ணார், வேதநாயகம் பிள்ளை, அவர் மட்டும் பாடினார். அதுக்கு காரணம் பின்னால் சொல்லுவோம். சரி ஐயா, அவர் தஞ்சை மாவட்டம் தான், நரிமணம் என்ற ஊர் சொல்லுகிறார்கள். தஞ்சை மாவட்டம் பழைய தஞ்சை மாவட்டம், இன்றைக்கி நாகை மாவட்டம். இந்த நாகூருக்கு பக்கத்தில் நரிமணம்னு ஒரு ஊர், எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னால் எஸ்எஸ் வாசன் பிறந்த ஊர். இன்றைக்கி பெட்ரோல் கிணறு தோண்டி முதன் முதல்ல அரைச்சி பண்ண இடம், இன்றைக்கும் ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் தான் அவருக்கு நரிமணம். அந்த நரிமணத்தில் பிறந்தார். ரொம்ப ஏழை, அதனால் இப்படியே அங்கே எங்கேயும் போனார். அவர் வந்து ஆனதாண்டாபுரத்தில் போய் தங்கியிருந்தார் ரொம்ப நாள். அன்னதாண்டபுரத்தில் அண்ணுவையர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கொஞ்ச நாள் நிறையவே ஆதரிச்சிருக்கார். அவருடைய ஆதரவர் கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் வந்து மாயூரத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போவார். திருடமருதூரில் வந்து ரொம்ப நாள் தங்கினார். அங்கே ஒரு வடக்கத்தி சங்கீதம் கற்ற ராமதாசர்னு ஒருத்தர், அவரிடத்துல அவர் வந்து இந்த ஹிந்துஸ்தானி மார்க்கத்தெல்லாம் நல்லா கற்றுக்கொண்டார். அப்படியா? ஆமாம், அதெல்லாம் இதில் வந்து எடுத்து காட்டியிருக்கார். இன்னைக்கு பாடுற சங்கீத வித்வான்கள் இடத்துல அதை பார்க்க முடியாது. ஓ, சில ராகங்கள் வேணால் வடக்குத்தி ராகங்கள் இருக்கும், பேகாகு மாதிரி, அதெல்லாம் சாதாரணமாக போச்சு. இப்போ நம்ம ராகம் மாதிரியே போயிட்டுது ஆகிடுது. ஆமாம், மாண்டு அது போக்குவரத்துலாம் அது அந்த காலத்தில் அவர் அந்த மாதிரியே பாடிக்கொண்டு இருந்தாராம். இப்போ அது இல்லை, சுத்தமாக இல்லை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ளே அது மாறுது. அப்போது நாகப்பட்டினத்தில் கந்தப்ப செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். கப்பல் வாணிகம் என்று குறிப்பிடுகிறார் நம்ம ஐயர். அவர் ரொம்ப பெரிய சிவபக்தர். அவர் வீட்டில் தங்கி அங்கே ஊரில் சிவகதைகள் சொல்கிறது, உச்ச விருத்தி எடுத்து தான் அதிகமாக பிழைச்சிருக்கார். அவர் அங்கேயே தங்கி இப்படி பல பேருடைய ஆதரவில் தான் வாழ்ந்திருக்கார். இந்த ஹரிகதைகள் சொல்லி கொண்டிருந்தவரா? ஹரிக்கதைகள்னு சொல்கிறதே இல்லை நம்ம சாமநாதீரை பொறுத்த வரைக்கும்.
சிவகதைகள்னு தான் சொல்லுவார். அதாவது பாட்டோடு கதைகள் சொல்வது, பாட்டோட கதைகள் சொல்வது இவருடைய வழக்கம். கொஞ்சம் வேதாந்த சாஸ்திரங்கள்ல ரொம்ப பழக்கம் உள்ளது. அத்வைத சாஸ்திரம், வேதாந்தத்தில் அத்வைத்தம் தனி, விசுத்தாத்வைதம் தனி, விசிஷ்டாத்வைதம் தனி, கைவல்ய நவநீதம், இந்த மாதிரி நூல்களில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். நல்லா படிச்சிருக்கார். கடுமையான நூல், ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அவலட்சணமாக இருப்பார். சூம்பின கால், என்ன பருத்த தொடை, கழுத்தில் ஒரு முண்டு ஒன்று இருக்குமா, முன் ஓடிய முகம், மொட்டத்தில் ருத்ராட்சம். ருத்ராட்சம்னா சும்மா வில்வபோர்டு கொத்த சாதாரணமான ருத்ராட்சம். இதை வைத்து கொண்டு பார்க்குற போது இவருக்கு என்ன தெரியும் என்று மற்றவர்கள் எள்ளி நகையாடுவது போல இருக்கும். அஷ்டாவக்கரர் மாதிரி. ஆமாம், அஷ்டோக்கரன் மாதிரி தான் அது. அவ்வளவு ரொம்ப சிறந்த பெரிய சங்கீத மேதையாக விளங்கினார். தமிழில் நல்ல ஒரு பயிற்சி இருந்தது. ரொம்ப இலக்கணம்னு சொல்ல முடியாது, இருந்தது. ஆனால் பாட்டுகள்லாம் விருத்தம் முதலியவையெல்லாம் பாடியிருக்கிறார். நல்லாயிருக்கும். அது ஒரு கேட்ட கேள்வியினாலே வந்தது. முறையாக தமிழ் படித்தார்லாம் சொல்ல முடியாது. நூல்கள்லாம் தேவாரமெல்லாம் படிச்சிருக்கார், பெரியபுராணம் படித்தார், அந்த மாதிரி சிவகதைகள் சொல்லி படித்தார். ஐயா, இவருடைய சமகாலத்தவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் முக்கியமாக, ராமலிங்க சுவாமிகள், ஆறுமுக நாவலர், வேதநாயகம் பிள்ளை, இப்போ அத்தனை பேரும் கீர்த்தனம் பார்த்துவன் அவரர் உள்பட அவர் கொஞ்சம் மூத்தவர். அவர் இவர் போய் சந்திச்சிருக்கார். தேராசுவாமியை போய் ஒரு நாள் பார்த்துருக்கார். அந்த சந்திப்பை குறிப்பிட்டிருக்கார். யார் ஐயர் குறிப்பிட்டிருக்கார். அதோடு இல்லாமல் அந்த சந்திப்பை இவரிடத்துல சில முறை சொல்லியிருக்கிறார். இதற்கு மாறாக பின்னாலே யாரோ சில பேர் கண்ணவனான் எழுதியிருக்கிறார்கள். இவருடைய சரித்திரத்தை திருச்சு கந்தப்ப செட்டியாருடைய உதவியினால தான் இவர் வந்து நந்தன் சரித்திரம் பாண்டார். இவங்க அண்ணுவையர்னு எழுதியிருக்காங்க. அண்ணுவையர் வந்து இவர் ஆதரிச்சார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவரல்ல காரணம், கந்தப்ப செட்டியார் தான். கந்தப்ப செட்டியார் தான் காரணம். ரொம்ப பெரிய பணக்கார மனுஷன், நிறைய எல்லா விதமான உதவியும் பண்ணார். அவரிடத்துல உத்தரவு வாங்கி கொண்டு நான் மாயூரத்தில் போய் தங்கினால் அங்கேருந்து சிதம்பரம் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப வசதி, அங்கே எனக்கு வேண்டியவர்கள் சீடர்கள்லாம் இருக்காங்க, அங்கேயே தங்கிக்கிறேன், போயிட்டு போயிட்டு வரலாம், நீங்கள் சொல்கிறது நிறைவேறும். சிதம்பரத்தில் போயிருந்தேன்னா நான் சிவகதைகள் பண்ணுறதுக்கும் அல்ல சிவகதைகள் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் சரின்னு அனுப்பிச்சுட்டார். அப்படி இருக்கிறப்ப தான் நான் அவருடைய தூண்டுதலினாலே தான் நந்தன் சரித்திரம் பண்ணார். அப்போ ஒரு நாள் இவர் உட்கார்ந்துருக்கிற பொழுது கந்தப்ப செட்டியார் ஒரு தட்டு நிறைய பழங்களை அனுப்பிச்சி வைக்கிறார் இவருக்கு. உடனே அவருக்கு மனசில் பழம் நம்மருங்கு அணையும், நம்மிடத்தில் வந்து சேர்கிறது பழம் அப்படின்னு ஒரு தொடர் தானாக வந்தது. சரி, உடனே அதையே வச்சு பழம் நம்மருங்கு அணையும், புல்லை பாடியது கோரை வீடு தன்னில் சுரையோ படர்ந்திருக்கும், அதை சுற்றிலும் நாய்கள் குறைத்திருக்கும் அப்படின்னு புலைப்பாடி வர்ணனை, பரச்சேரி வர்ணனையே பாடுகிறார். அதுதான் ஆதாரம், பழம் நம்மருங்கு அணையும். சிதம்பரம் போகிறப்போ இந்த நடராஜா சபைக்கு எதிரே ஒரு மண்டபம் உண்டு, அதுக்கு எதிரம்பலம்னு பேர். ரொம்ப பேர் போய் பார்த்துருக்க மாட்டாங்க, ஏறி பார்க்கணும். பார்த்தா ஊர்த்வ தாண்ட மூர்த்தி சுதா வடிவத்தில் இருக்கும். சிதம்பரம் போகிறப்போ இந்த நடராஜா சபைக்கு எதிரே ஒரு மண்டபம் உண்டு, அதுக்கு எதிரம்பலம்னு பேர். ரொம்ப பேர் போய் பார்த்துருக்க மாட்டாங்க, ஏறி பார்க்கணும். பார்த்தா ஊர்த்வ தாண்ட மூர்த்தி சுதா வடிவத்தில் இருக்கும், சுதை வடிவத்தில். அப்படின்னா என்னது? சுண்ணாம்புக்காரையினாலே செய்யப்பட்ட வடிவம். பெரும்பாலான விஷ்ணு கோயில்களில் மூலத்தில் இருக்கிறது சுதை வடிவம் தான், கல்லல்ல. அதனால தான் அபிஷேகம் பண்ணுறது இல்லை அவங்க. அங்கே உட்காந்து அவர் தியானம் பண்ணுற வழக்கம். பக்கத்தில் ஒரு வடிவம் இருந்திருக்கிறது, அது இல்லைன்னே எழுதுகிறார். பக்கத்தில் இருந்திருக்கு,
அது ஒரு முண்டாசு கட்டிக்கொண்டு தோளில் மண்வெட்டி கூடையோட ஒரு வடிவம். இது நந்தன் வடிவம் என்று கருதுகிறார். மற்றவங்களும் நந்தனார் வடிவமாக இருக்கலாம்னு சொன்னாங்க. அது இவர் மனசில் பதிஞ்சு போச்சு. பாடினா இப்படி இவரை வைத்து பாட வேண்டும் என்கிற எண்ணம் முதறுகிறது. பாடினார், பாடினத்தினால வெறுப்பு நிறையா சம்பாதிச்சுக்கிட்டார். ஆனால் இவர் கதைக்கு உதவுற மாதிரி உருப்படிகள் வைக்கிறாருங்க. சாக்கி, தண்டி, ஓவி, இந்த வடக்கத்தி கதா காலட்சேபத்தில் வருகிற பகுதிகளெல்லாம் எடுத்து பா வடிவங்கள் எல்லாம், பாட்டு வடிவங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறார். வடக்கே இருந்த பாடல் வடிவங்கள், மராட்டிய வடிவங்கள், சாகிய தண்டி ஓவியெல்லாம் அந்த அந்த இசையும் அவர் பயன்படுத்தியிருக்கார். அந்த பாடல் வடிவங்களையும் பயன்படுத்தியிருக்கார். அது இதையெல்லாம் வந்து பாமரனிலும் பாமரனான ஆனா பரம பக்தனான அந்தனார் சரித்திரம் பாடுவதற்கு பாடினார். இடைஞ்சல் தான் வந்தது கடைசியில். ஏன் அதை போய் பாடின அப்படின்ட்டு இல்லை, ஒரு ஒரு சொல்லக்கூடாது. ஜாதியை குறிப்பிட்டு எவனையா போய் பாடுறது? ஏன்னா கொஞ்சம் அந்த காலத்தில் ஆயிரம் இருந்தாலும் கொஞ்சம் ஜாதி துவேஷம் அதிகமாக இருந்த கால், அதை பொருட்படுத்தலை. அவர் அடித்து உதைத்தார்கள் என்று கூட ஒரு கேள்வி. நேராக இதுக்கு வந்துட்டார், நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டார். எல்லாம் முடிச்சுக்கிட்டு நாகப்பட்டினத்துக்கு, கந்தப்ப செட்டியார் விட்டுக்கிட்டு தான் அங்கேயே நிறைய கதைகள்லாம் பண்ணார். கந்தப்ப செட்டியாருக்கு அளவிறந்து ஆனந்தம். அந்த காலத்தில் உத்தம சம்பாவனை 15 ரூபா. அதெல்லாம் அவர் ஆதரித்தார். போருமே 15 ரூபாயெல்லாம், 300 ரூபா இருந்தால் பெரிய வீடு வாங்கலாம். அந்த மாதிரி பண்ணார். இந்த கதையை கேட்கறதுக்கு காரைக்கால்லேருந்து தினமும் வருவார்கள். 12 மைல், நல்லா கவனிக்கணும், 12 மைல். இது ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு, இது இந்தியன் கவர்மெண்ட்டு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அங்கேருந்து அந்த காரைக்கால்லேருந்து பல பேர் மாட்டு வண்டி கட்டிகிட்டு வருவார்கள், நடந்து வருவார்கள், கதையை கேட்பார்கள், திரும்பி ராத்திரி போவார்கள். விடிய காலமே இந்த ஆஃபீஸில் அங்கே வேலை செய்கிறவங்கலாம் தூங்கி விழிஞ்சிக்கிட்டு இருந்தான். பார்த்துட்டு ஏன் எல்லாம் இப்படி தூங்குறா, ஒத்தாப்பில் ஒருத்தன் தூங்கினா பரவாயில்ல, எல்லாருமே தூங்குறானே விசாரித்தார். உடனே கோச்சுக்கல அவர், அதான் பார்க்கணும். விசாரித்த உடனே எல்லோரும் இந்த மாதிரி தினமும் நாகப்பட்டினம் போய் கோபாலகிருஷ்ண பாரதி கதை கட்டுட்டு வரோம். அன்றைக்கி இவரே ஒரு குதிரை மேலே ஏறி கொண்டு இவரே போய் பார்க்க கேட்குறார். கேட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். கேட்டோடனே தன் செலவில் இந்த நந்தன் சரித்திரத்தை அச்சிட்டு வெளியிட்டார் சீசைத்துறை, ஃப்ரெஞ்சு துறை, ஃப்ரெஞ்சு துறை. அப்படின்னா அவர் மனத்தை கவர்ந்த ஒரு பெரியவர். சரி, ஐயா, இப்போ இந்த சமகாலத்தவரில் உங்கள் ஆசானுடைய ஆசான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவரை சந்தித்தார். அவருக்கு ஆசான், அவர்கிட்ட ஒரு ஒரு அந்த காலத்தில் எது செய்தாலும் ஒரு பெரியவரிடத்துல போய் பாராட்டு வாங்கணும். ஒரு சிறப்பு பாயிரம்னு பேர் இருக்கு, அது வாங்கினா தான் பெருமை. இப்படி ஒரு பெரிய நூல், எல்லாருடைய மனத்தையும் கவர்ந்த நூல், எதுக்கு நாம் வந்து சிறப்பு பாயிரம் பிள்ளைவாழ் இடத்துல வாங்கணும்னு? நந்தனார் சரித்திரத்துக்கு, நந்தனார் சரித்திரம் போனார். வாங்க பாரதியார் வாழ் சௌக்கியமாக இல்லை, இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கார். இவர் சில பாட்டுகளையும் கேட்டு ரசிச்சிருக்கார். அவருக்கு பிடிக்கல, ஏன்னா ஆச்சது போச்சது அல்லோ இந்த மாதிரியெல்லாம் வரும், இலக்கணத்துக்கு நேர் விரோதம். இதுக்கு நாம் போய் சிறப்பு பாயிரம் போனால் ஆஹா ஓஹன்னு புகழ்ந்தேன், நாளைக்கு நம்ம தப்பாக நினப்பா எல்லோரும் அப்படின்னு ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் பாரதியார் செய்தது தனியாக நம்ம சொல்லணும், பெரிய புராணத்திலிருந்து ரொம்ப மாறுபட்டு இருக்குது. நந்தனார் சரித்திரம், இவர் பரமசைவர், பெரிய புராணத்தை உயிராக கொள்கிறவர், அதுக்கு நேர் விரோதமாக இவர் பாடி வச்சுருக்கார். இதுக்கு நம்ம கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ என்னத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே. இவரும் நடையாக நடந்தார். அவர் சொல்கிற பொழுதெல்லாம் இவர் போனார். ஒரு வாரம் கழித்து பார்க்கலாமே போனார், இன்னொரு 10 நாள் ஆட்டுமே நினச்சா பாடக்கூடியவர், என்ன பண்ணுறது, தளராமல் போனார். போய் ஒரு நாள் மத்தியானம்
பிள்ளைவாள் சாப்பிட்டு கொஞ்சம் மத்தியான நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கார். ஒரு ரெண்டு மணி சுமார் இருக்குது. இவர் வாசலில் போய் உட்கார்ந்தார். திண்ணையில் உட்கார்ந்து பல பாட்டுக்களை பாடுகிறார். ஒன்று பின்னால் ஒன்றா கனகசோபதிக்கு நமஸ்காரம் பண்ணடி கண்ணே, அந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடுறார். பிள்ளைவாளுக்கு முழிப்பு வந்து முழிச்சுக்கிட்டார். இந்த இனிமையான குரல் நல்லா சிவபக்தியோடு இழைஞ்சு வர பொழுது உருகி போனார். அப்பொழுதுதான் கனகசபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும் அப்படின்னு ஒரு பாட்டு. அது பாடுற பொழுது அவருக்கே தகலை, அப்படியே கண்ணீர் மல்க வெளியில் வந்தார். தலைக்கு மேலே கையை குவித்தார். ஒரு அருமையான ஒரு ஒரே ஒரு பாட்டு. உங்களை நான் பரமசாம்பவர்கள், நீங்கள் உங்களை நான் அலக்கழிச்சுவிட்டேன், மன்னிக்கணும், இதோ நான் தரேன் அப்படின்னு சிறப்பு பாயிரும். அப்பொழுதே பாடுறேன். என்ன பாட்டு அந்த பாட்டு? கோமேவு திருத்தில்லை நடராஜ பெருமான்றாள் கூடி உய்ந்த பூமேவு பேரன்பர் திருநாளை போவார்த்தம் புனித சீரை பாமேவு பலவகைய இசைப்பாட்டால் இனிமையுற பாடி இந்தான் ஏமேவு கோபால திருட்டின பாரதி என்னும் இசைவல்லோனே. அருமை அருமை. இந்த அருமையான சிறப்பு பாயிரம் சொல்லலாம் ஐயாது? சிறப்பாயிரம் தான். சிறப்பு பாயிரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருளி செய்தது. நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா பாட கேட்போம். கோமேவு திருத்தில்லை நடராஜ நடராஜ பெருமாள் கூடி உய்ந்த கோமேவு திருத்தில்லை நடராஜ பெருமாள் தாள் கூடி உய்ந்த ஐயா, கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் இயற்றி இருக்கிற பாடல்களில் முதற் பாடல் ஒன்று பார்ப்போம். தில்லைத்தலம் என்று சொல்லத் தொடங்கினான்
இல்லை பிறவி பிணியும் பாவமும் என்கின்ற இந்த எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கச்சேரியில் பாடுபவர்களுக்கு கச்சேரி செல்பவர்களுக்கு தெரிந்த இந்த பாடல், நந்தனார் சரித்திரத்தில் வருகிற பாடல். இது சாமா ராகத்தில் இங்கே சமாதானமாக உட்கார்ந்திருக்கின்ற நம்முடைய டாக்டர் சுந்தர் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். கேட்போம். Yeah.
சொல்ல தொடங்கினார் நல்ல துவக்கம். கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய சரித்திரம், ஆமாமா, அவர் எழுதிய நந்தனார் சரித்திரம், இதில் நம் பல சமகாலத்தவர்களை பற்றி விவரங்கள் எல்லாம் ஐயா இன்னும் நமக்கு சொல்ல இருக்கிறார். நீங்கள் நிறைய கேட்க இருக்கிறீர்கள். நான் இரண்டு பக்கமும் காதுகளை கூர்மையாக தீட்டி இருக்கிறேன். நேயர்களும் காத்திருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.